ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவாய் பிரட்டல் தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளோட ஷஹர் டைமில் வந்து ஒரு பெஸ்ட் டிஷ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த டிஷ் பார்க்குறதுக்கு முன்னாடி, ஃபஜோஸ் டிங்கோஸ் சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த டிஷ் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு வந்து நம்ம அதிக பொருள் யூஸ் பண்ண போகிறதில்ல. தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும்தான் போட போகிறோம். ஸோ இந்த டிஷ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். இதுக்கு வந்துட்டு நான் 1 கிலோ கனவா வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்திருக்கேன். அதே மாதிரி நீங்களும் எடுத்துக்கோங்க. இதில் கூந்தல் மட்டும் வச்சு கூட பண்ணலாம். கூந்தல் மட்டும் வச்சு நீங்கள் பண்ணும்போது இன்னும் எமையாக இருக்கும். இப்போ இதை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு அதை நல்லா வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கும் போது தான் இஞ்சி பூண்டு விழுது போடணும். நல்லா ஹீட்டாக இருக்க அந்த எண்ணெயிலே வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா தனித்தனியாக பிரிஞ்சு வரும், உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும். அந்த டைம் வர வரைக்கும் நல்லா அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெயிலே வதக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் போகும், அண்ட் ஒரு குட் ஸ்மெல்லாக க்ரியேட் ஆகும். அந்த டைமிங்கில் தான் நம்ம வந்துட்டு வெங்காயம் அது கூட ஆட் பண்ணணும். நிறைய பேரை வந்து என்ன நல்லா ஹீட் ஆனவுன்னா ஃபர்ஸ்ட் கனவா போட்டு தான் ஃப்ரை பண்ணுவாங்க. அப்படி ஃப்ரை பண்ணும்போது தான் அது கனவா வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா இஞ்சி பூண்டு விழுதை போட்டுட்டு அது கூட வெங்காயம் போடுறோம். சில பேர் வந்து வெங்காயம் தக்காளியும் போடாமல் டைரெக்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது வந்து கனவா வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. வெங்காயம் நல்லா வந்துட்டு வதங்கணும்னு இல்லை, லைட்டாக வந்துட்டு வதங்கினாலே போதும். அது கூட நம்ம கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம வந்து கணவாய் டைரெக்டாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது செய்கிறதுக்கு வந்து தண்ணிலாம் ஆட் பண்ண போகிறது கிடையாது. நம்ம நல்லா கணவாயை பிரட்டினதுக்கப்புறம் அது கூட நம்ம தக்காளி சேர்க்க போகிறோம். நான் வந்துட்டு ஒரே ஒரு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரே ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே எடுத்திங்க அப்படின்னா நம்ம நைட்டு சகருக்கு சாப்பிடும்போது இனிச்சிடும். ஸோ ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் மட்டும்தான் போடணும். அந்த தக்காளியை நல்லா நான் மசிச்சு விட்டு போட்டுக்கிறேன். எதனால் வந்து நான் வந்து கணவா போட்டதுக்கப்புறம் தக்காளி போடுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த தண்ணி ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கணவாலேருந்தே தண்ணி வரும். அது கூட நம்ம தக்காளியும் சேர்த்து போடும்போது அந்த தண்ணியும் தக்காளியும் சேர்ந்து நல்லா வந்து மர்ஜாகும். அந்த டேஸ்ட்டும் இன்னும் வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நமக்கு வந்து தண்ணி நம்ம ஆட் பண்ணவே இல்லை. அதில் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்குதுன்னு நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம். அது கூட காரத்துக்கு ஈக்குவலாக வந்துட்டு சில்லி பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கையளவுக்கு வந்து ஜீரகம் பிஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. ஜீரகத்தூள், ஜீரகத்தூள் அதிகமாக போட்டிங்கன்னா ஒரு கசப்புத்தன்மை க்ரியேட் ஆகிடும். ஸோ அதனால் ஜீரகம் வந்து கொஞ்சமாக ஒரு வாசத்துக்காக போட்டுக்கோங்க. நம்ம வந்து இந்த டிஸ்க் வந்துட்டு இதை இவ்வளோ தான் நம்ம போடுறோம். வேறு எக்ஸ்ட்ரனாக நம்ம வந்துட்டு எந்த வந்து பொடியும் நம்ம ஆட் பண்ணல. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு லைட்டாக மூடினதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தழை வந்து தூவிக்கலாம். ஏன் நம்ம கொத்தமல்லி தழை வந்து எல்லாருமே கடைசியில் தான் ஆட் பண்ணுவாங்க, நம்ம ஏன் வந்துட்டு வேக விடுறதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொத்தமல்லி வந்து இதில் அடிஷ்னல் தான் நம்ம சேர்க்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ இதை கடைசியில் சேர்க்கும்போது கொத்தமல்லியோட ரா ஸ்மெல் வந்துட்டு இந்த டிஸ்க்கு வந்துட்டு ஆப்டபிளாக இருக்காது. ஸோ இது வந்து நம்ம ஃபர்ஸ்டே போட்டோம்னா தண்ணி கூட கொதிக்கும் போது அது நார்மலாக வந்துட்டு நம்ம எப்படி அந்த ரோஸ்டோட டேஸ்ட் இருக்கோ அதே சேம் லெவலில் தான் இருக்கும். 1 பிஞ்ச் வந்துட்டு உங்களுக்கு டேஸ்ட்டும் அதிகம் பண்ணி கொடுக்கும். இதே நம்ம கடைசியில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரா ஸ்மெல் வந்து நல்லாவே இருக்காது. இப்போ இது 20-30 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இது வந்து எந்த லெவலில் வந்து வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ரொம்பவே சாஃப்டாக வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதை விடவும் நீங்கள் இன்னும் வந்துட்டு ரோஸ் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு வெடிக்க ஆரம்பிச்சிடும். இதுவே உங்களுக்கு கரெக்டான பதம்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு வந்து தண்ணி விட்டுருக்க மாதிரி இருக்கும், பட் நீங்கள் ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது தனியாக ரோஸ்ட்டாக தான் உங்களுக்கு வரும். ஸோ வந்து நீங்கள் ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணணும் அவசியம் இல்லை. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஃபஜோஸ் டிங்கோஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.